கேப்டன் தனுசாருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஒரே வரியில் சொல்லப்போனால் சார், அந்த டைரக்டரு அட்ரஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போய் நடு கடலுக்குள்ளே கல்லை கட்டி இறங்கலாம், அந்த அளவுக்கு கோபம் இருக்குது. இன்னொன்று, அதோட இன்னொரு இது சந்தோஷமான சொல்கிறேன், அவர் தான் படம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரில, வெள்ளக்கார மேலே என்ன கோபமோ தெரில. ஒரு தியேட்ரு, ஒரு சின்ன ஒரு மினி தியேட்ரு, அதில் டைரக்டரை மட்டும் உகார வைக்கும். இந்த படத்தை ஒரு வாரம் சவுண்டு ஃபுல் சவுண்டு வச்சு அவரையே பார்க்கணும், ரெஸ்ட்டை குடிச்சு அவரே செத்துருவார். அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம், அவராலேயே பார்க்க முடியாது. சொல்ல நான் சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்கள் டிக்கெட் கொடுத்து படம் நாங்கள் என்ன எழுச்சவாயா சார்? வெள்ளக்காரனை வந்து நீங்கள் துரத்துறீங்க வைக்க, அது எத்தனை படம், எத்தனை படம் தான் சார் நாங்கள் பார்க்குறது. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தனு சார், பெரிய கம்பெனி சத்யஜோதி ஃபிலிம்ஸ், ஜிவி, நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். இவ்வளோ ஒரு காம் உங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் எப்படி கதையை செலக்ட் பண்ணி பண்ணணும், என்ன சார் கதை? சார், இந்தியன் படம் தமிழ் சார் படம் பார்த்துருப்பீங்க ரசிகர், அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் தெரியுமா, அந்த வெள்ளக்காரனை துரத்துகிற மாதிரி சேனாதிபதி, அந்த ஒரு 7 நிமிஷம் இருக்கும் சார் அந்த இந்தியன் படத்தில். அந்த 7 நிமிஷத்தில் உள்ள கதை தான் இந்த படம் ஃபுல்லாக. புரியுதா? நான் சொல்ல புரியுது. அப்போ இதை கதை எப்படி ஒரு ஹீரோ கதை கேட்டு பண்ணாங்க, ப்ரொடியூசர் எப்படி கதை கேட்டு ஓகே பண்ணாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்டு இருக்கு, சினிமா ரசிகர்களுக்கு வேண்டி நான் சொல்கிறேன், அவங்க சார்பாக தான் நான் பேசுகிறேன். அப்போ இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்தாங்கன்னா சினிமா தியேட்டர் நல்லாயிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, ரசிகர்களும் சந்தோஷமாக போவாங்க. அந்த ஒரு வருத்தத்தில் தான் நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன். அப்போது இதை வந்து நான் யாரை குற்றம் சொல்ல முடியும், டேரக்டர் தான் நான் குற்றம் சொல்ல முடியும். ஒன்று, அவர் அடுத்த படம் இதோட மொக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை கடலில் கட்டி தாத்துறணும், அது ஒன்று. அப்படி இல்லையா, அது கோர்ட்டு கேஸ்னு போயிடும், தற்கொலை பண்ண மாட்டார். அடுத்த இன்னொரு 100-150 கோடி சம்பாதிக்காமல் தற்கொலை பண்ண மாட்டார். இன்னொரு ஹீரோ கதை சொல்லி என்னத்தையாவது ஏமாத்துறதுக்கு பதில், இந்த படத்தை, இதே படத்தை, கேப்டன் மிலனே படத்தைய அவரை மட்டும் உட்கார வைக்கும், ஃபுல் சவுண்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், உடம்பு முடியாது, ஒளிய முடியாது. ஒரு வாரம்லாம் வேண்டாம், 2 நாள் நீ இந்த படத்தை நீ ஃபுல்லாக பாரு, அவரே செத்துருவார். இந்த மாதிரி ஒரு மொக்க படத்தை கொடுத்து ரசிகர்களை ஏமாற்றிட்டேன் சார். கதை மட்டும் ஒரு வித்தியாசமாக, அந்த கெட்டப்பு மியூசிக் எல்லாம் ஓகே தான் சார். வெள்ளக்காரம் மேட்டரை ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம் சார். இப்போ கர்ணன் படம், அதுவும் ஒரு தலித்த நோக்கி தான் எடுத்தாங்க, கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். அது அம்மா சென்டிமெண்ட், ஊருக்கு போகிறது, பஸ்ஸை அடிக்கிறது வைக்கிறது. அப்புறம் நான் சொல்ல கொடுத்தேன், புரியுது அவங்களுக்கு. இந்தியன் படம் சார், இந்தியன் படத்தை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க, சங்கர் சார் படத்தை, அந்த வெள்ளக்காரனை விரட்டுறது வைக்கிறது 7 நிமிஷத்துக்கு மேலே வராது, புரியுது அவங்களுக்கு. அந்த 7 நிமிஷம் ஃபுட்டேஜ், அந்த கதை தான் கேப்டன் மிலன் படம் ஃபுல்லாக, சொல்ல புரியுது அவங்களுக்கு. அப்போ கதையே இல்லை. இப்போ நீங்கள் அந்த படத்தில் உள்ள கதை வெள்ளக்கா, அந்த கதையை மட்டும் அந்த வெள்ளக்காரனை கொள்வது வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வேறு லைனை நோக்கி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அன்றைக்கி படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இதுதான் என்னுடைய ஒரு ஆர்குமெண்ட். மக்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. இல்லை தம்பி, ரசிக்கணும்னா அவங்களுடைய ரசிகர் நான் தான் சொல்கிறேன். ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, படம் ஓப்பனிங் ஷோ 2வது ஷோ அன்றைக்குள்ளே அவங்க தான் பார்ப்பாங்க. போக போக தான் இந்த நம்ம வந்து சமூக ஆர்வலர் வேறு, செய்தி தொடர்பாளர், நம்ம உள்ளது தான் சொல்லுவோம். ஒரு மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு 1000 ரூபா சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போது ஒரு நாள் படம் பார்க்க வரலாம் அப்படின்னு போகும்போது அந்த 1000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணுறோம். தம்பி வராதிங்க, 3000, 4 லட்சம், 7 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 2 லட்சம் பேர் வராமல் தான் எனக்கு சந்தோஷம் தானே. 2 லட்சம் கொடுத்து தம்பி, ஒரு 1000 பேர் வராமல் தான் எனக்கு சந்தோஷம் தானே. அவங்களுடைய ஒரு 1000 ரூபா நான் சேவ் பண்ண ஆசைப்படுறேன். குடிசேர் சம்பாதிச்சிருவாங்க தம்பி, எல்லாம் பல கோடி வச்சுருக்குறாங்க. டேரக்டரும் அதேமாதிரி தான், 2 படம் அடுத்த படம் அப்படியே ஓடிடுவாங்க. ஹீரோக்கெல்லாம் தூட்டா என்ன சொல்கிறேன், ரஜினி சார் சொத்து பாதி ஒரு தானே வரப்போகுது, பாவப்பட்டவன் யாரும் இந்த 1000 ரூபா சம்பாதிச்சு வர மாதிரி தான் பாவம். அப்போ இவ்வளோ பேரை நீ ஏன் ஏமாத்துற, என்னுடைய கேள்வி டைரக்டருக்கு அதுதான். உட்காந்து ஒரு நல்ல கதையேடு சார், நீங்கள் நான் பேட்டி கொடுக்குறேன், என்னுடைய ஒரு 7 லட்சம் 8 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் சார் நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க. உண்மை தான் சார், கதை இல்லை. வெள்ளக்காரன் நீங்கள் எத்தனை படத்தெல்லாம் துரத்து வைங்க, நல்லா இருக்கு, அதெல்லாம் அருமையாக பண்ணிட்டேன். அந்த அம்மா சும்மா ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வராங்க, ஹீரோனிங்லாம் பெருசாக இல்லை சார்.
தனுஷ் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ஜிவியுடைய மியூசிக் நல்லாயிருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறை சொல்லக்கூடாது. அதான் அவர் மொத்தத்திலே வந்து ஒரு நாலு சீன் தான் தம்பி வர்றாரு, ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு தான் வர்றாரு. அவர் வர்ற சீன்லாம் கொஞ்சம் போராடிக்காமல் போதும். ஃபுல்லாக ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர தனுஷ் சார் தான். வெள்ளக்காரனை விரட்டுறது, வெள்ளக்காரனை கொள்ளுறது, வெள்ளக்காரனை சுடுறது, டேரக்டர் அதான் சொல்கிறேன், டேரக்டர் ஏதோ பெருசாக பதிக்கப்பட்டிருக்காருங்க. அது கொஞ்சம் போதையில் இருந்திருப்பார் தனுஷ் சார், கொஞ்சம் போதை ஏதோ போட்டு அதான் இருந்திருக்கும். நார்மலாக இருந்தால் அப்படிலாம் சொல்லிட மாட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நாளைக்கு நீங்கள் போய் கேளுங்க சார், அடுத்த வெற்றி மாறனா வெற்றி மாறனு இப்போ ஒன்றும் இல்லையா, நாலு படம் ரெண்டு மூணு படம் தானே ஓடிச்சு. இப்போ நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, வெற்றி மாறனு இப்போ ரெண்டு மூணு படம் தோல்வி தானே. அடுகளம்னா சரியான கிட்டு பொல்லாதவன் நல்லா இருந்த ஒரு படம், வெற்றி மாறன அளவுக்குலாம் அந்த வாய்ப்பே இல்லை. சீரோ தான், சீரோ தான் கொடுக்க முடியும். ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், எதுக்கு நம்ம ஜிவி இவருடைய தனுஷ் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேணால் ஒரு மாதிரி கொடுக்கலாம். அதான் நிறைய பார்த்துட்டோமே, ஜிவிலாம் நிறைய கிட்டு கொடுத்துருக்குறாரு. அப்போ சீரோவுக்கும் நம்ம போயிடலாம். தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். டேரக்டர் சார் செய்து இந்த டேரக்டர் விடுங்க, அடுத்த டேரக்டர், எல்லா டேரக்டருக்கும் ஒரு ஒரு படமாக இருக்கட்டும். நல்ல கதையை செலக்ட் பண்ணு. சினிமா இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்குது, தியேட்டரை பூரா இடிச்சுட்டு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நல்ல கதைகளை, சின்ன படம் உள்ளலாம் நம்ம போவோம்னா ஏதோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. என்னுடைய பேட்டி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பெரிய கம்பெனி பெரிய படம் அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பத்து ஆர்டிஸ்ட்டு, ஒரு பத்து ப்ரொடியூசர், ஒரு பத்து டேரக்டர் வச்சு தான் இன்றைக்கி சினிமா ரசிகர்கள் இருக்கிறாங்க, தியேட்டர் இருக்குது. அப்போ நீங்களே மொக்க படம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறது? அதனால் ஒரு ஆதங்க சினிமா ரசிகர்கள் சார்பாக நான் பேசுகிறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதுக்கு எதிர்ப்பு நிறைய வரும், அறுவாளெல்லாம் கொண்டு விட்டு வரேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஃபோன் பண்ணால் சொல்லுவேன், அங்கே அசோக்குள்ள உதயந்துட்டு கிட்ட தான் அருங்க வாங்க. அப்படி நிறைய நடந்திருக்கு, நடக்கூடிய நான் கவலைப்பட மாட்டேன். நான் இவனுக்கு ஒரு ஆளுக்கு பயந்து உள்ளே சொல்லாமல் இருக்க முடியுமா? நிறைய இருக்குது. அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து வெற்றிமாறன் படம், சூரி வந்ததில் அது என்ன படம், விடுதலை, விடுதலை படத்தை பற்றி நான் சொன்னேன் சார். நீங்கள் கேப்டன் பிரபாகரனையும், கேப்டன் பிரபாகரனையும் அப்புறம் வந்து வேறு அதே மாதிரி ரெண்டு படம் தான் சார் எடுத்து வச்சுருக்கீங்க, வித்தியாசமாக அதில் என்ன சார் இருக்குது? விடுதலை நடந்த சம்பவம், அதனால் ஒரு நாலஞ்சு வருஷம் கேப் விடுங்க சார், நல்ல கதை எடுங்க. ஒரு நாலு நாளாக கிளிகளும் கிழிச்சாங்க ஃபோனில், தூக்கம் விடா, ஆனால் அதெல்லாம் அசர் இல்லையா? வாங்க எங்கே வாங்க, வாங்க பார்த்துக்கலாம். எப்படி புரியுதா உங்களுக்கு? இதேமாதிரி இன்னும் ரெண்டு மூணு படம் அதெல்லாம் இதுதான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அந்த வெற்றிமாறனுடைய மேனேஜர் சொக்கலிங்கம் அவருடைய அந்த படத்தில் நடிச்சிருப்பார், இந்த சூரிய தடுத்துக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா, அவர் குண்டா அவரு தண்ணியை போட்டு எங்கடா இருக்க எங்கடா இருக்க நீ எங்கடா இருக்க சொல்ல நான் வரேன். எப்படி நல்ல படத்தை எடுத்து நான் பாராட்டுவேன், நீ அப்படியே கேப்டன் புறவாரம் தானே இப்போ பண்ணி வச்ச விடுதலை அதுதானே, இப்போ செயன்பாடு நல்லாயிருக்கும். அப்பவே நான் சொன்னேன் செயன்பாட்டு ஃபுல்லாக விஜய் சேதுபதி வருவார், அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் என்ன இருக்குது? காட்டுக்குள்ளே போகிறீங்க, வீரப்பனை நீங்கள் தேடுறீங்க, அப்படியே நம்ம கேப்டன் புறவாரம் பார்த்த மாதிரி தானே இருக்குது. அதனால் அப்படியே நிறைய சம்பவங்கள் வரும், அது நான் அசரமாட்டேன். என்ன சொல்கிறீங்க கேப்டன், ஜாதி சம்மந்தப்பட்டு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா, இல்லை கருத்தே படத்தில் கருத்தே இல்லைன்ற? கருத்தே இல்லை தம்பி. மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த தலித் மக்கள் கோயிலுக்குள்ளே போகிறாங்க, அது வெள்ளக்காரன் கண்ட்ரோலில் இருக்குது, அதை வந்து இவங்க போராடுறாங்க. இப்படி வரணும் அப்படி வரணும், வெள்ளக்காரங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் மோதல் வரும். இது கர்ணன் சொல்லலாம், தேவர் மகனை சொல்லலாம், சிறைச்சாலை சொல்லலாம். இந்த வெள்ளக்காரங்க சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் தெரியும். நான் உதாரணத்துக்கு நாலஞ்சு சொல்கிறேன், எனக்கு இன்னொரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தா இன்னொரு பத்து கூட சொல்லுவேன். அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை தம்பி, அதுதான் ஒரு வருத்தம். தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம்.